வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊட்டி வீடியோட தொடர்ச்சி தாங்க இது. நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு போனது வந்து ஷூட்டிங் ஸ்பாட். அது வந்து 9th மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகும்போது கொஞ்சம் மத்தியானம் ஆயிடுச்சிங்க. அந்த ஊட்டியில் எப்படி வந்து ரொம்ப குளிரும், அந்த மாதிரி வெயில் கூட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம ஊரில் ஏப்ரல் மேல எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி சுல்லு நடிச்சுதுங்க. ரோட்டில் போகும்போதே காட்டு எருமை பாருங்களேன், சைடில் எத்தனை நிற்கிதுன்னு. ஊட்டியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான விஷயம் மாதிரி, அது பாட்டுக்கு நின்றுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே வந்தாச்சுங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் இது தான். நிறைய வந்து நீங்கள் வந்து படத்தில் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்க. இந்த மத்தியானங்கனால ரஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. வந்தவங்க கூட நிறைய பேர் கார்லேயே உட்காந்துட்டாங்க இறங்காமல். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். கேமரா கொண்டு போனீங்கன்னா 30. அது வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக தெரியல உங்களுக்கு. காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ போனால் நல்லா க்ரீனரியாக தெரியும். இது மத்தியானங்கனால வெயில் தான் தெரிஞ்சுது. சரின்னு ஏற ஆரம்பித்தோம். கொஞ்சம் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மேலே போயிட்டிங்கன்னா இதுதான் வியூ. மேலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஊட்டி. அங்கேயும் வந்து உங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோம் மேலே. மேலே வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வெயில் தெரியல. தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு லேக் தெரிஞ்சுது, அதை தான் நான் வந்து காமிச்சிட்ருந்தேன். ஒரு 1/2 hour இங்கே உட்காந்துருந்தோம். எங்களோட வந்தவங்களும் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாங்க, அங்கேயே மேலே படுத்துட்டாங்க. சரி, நாங்கள் ஒரு 1/2 hour இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே கீழே ஸ்டார்ட் பண்ணால் போதுங்க இறங்குறதுக்கு, ஃபுல்லாக டவுன். அதே உங்களை வந்து கீழே கொண்டு வந்து விட்டுடும். ஸோ இறங்கும் போது ஒன்றுமே பெருசாக தெரில. இறங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து அடுத்தது வந்து போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். பட் அதுக்கு நடுவில் எங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து அங்கேயே வந்துட்டாங்க. ஏன்னா வந்து ஊட்டியில் எங்கேயுமே ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீட்டில் பிரியாணியெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வெலிங்டன் போய் அங்கே வந்து சேலாஷ் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி ஊட்டி வருதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று, ஏன்னா அவ்வளோ ரஷ் அங்கே. ஸோ அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க, நாங்கள் மட்டும் போட் ஹவுஸ் போனோம். இதான் வந்து போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். உள்ளே நுழைஞ்சோடனே இந்த குட்டி பசங்களாம் விளையாடுற மாதிரி கேம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நாங்கள் போயிருந்தோம், அதனால் அது வந்து ஒரு சின்ன குடில் மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஊட்டி அப்படின்ட்டுருந்தது. இங்கே வந்து ஒரு 100 பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுக்க, அவ்வளோ ரஷ்ஷுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா கார் பார்க்கிங் கருவது, அது இல்லாமல் என்ட்ரி டிக்கெட் ஒவ்வொருத்தருக்கும் வாங்குறாங்க. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15, கிட்ஸ்க்கு வந்து 10, ஸ்டில் கேமரா கொண்டு போனீங்கன்னா 50, வீடியோ கேமரா கொண்டு போனீங்கன்னா 105 எவ்வளோ அந்த மாதிரி சம்திங் வாங்குறாங்க. போட் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் போகிற போட் இருக்குது, 4 பேர் போகிறது, 6 பேர் மோட்டர் போட், அப்புறம் இந்த கையிலேயே துடுப்பு நம்மளே உப் பண்ணிட்டு போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது போட்டில். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து மோட்டர் போட்டில் போனோம், அதனால் இந்த தடவை 4 பேர் போகிற போட்டில் நம்மளே பெடல் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் டிக்கெட் வாங்கினோம். அது வந்து 350 என்ன அந்த மாதிரி சம்திங் இருந்தது. ஸோ போனவுடனே லைஃப் ஜாக்கெட்டுக்கு அதுக்கு ஒரு பெரிய க்யூவே இருந்ததுங்க. போய் பார்த்தா ஒரு 100 ஜாக்கெட் கிடக்குது, அதில் ஒன்று கூட பக்கிலே கிடையாது. ஸோ நான் வந்து அங்கே இருக்கவங்கள பார்த்து கேட்டேன், இது எதுக்குங்க, இது போடுறதும் ஒன்று போடாமல் இருக்கிறதும் ஒன்று, எதுக்கு இது டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்து அவங்க வந்து இல்லை மேடம், லாஸ்ட் மந்த் 200 வாங்கணும், எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு கரெக்டான பதில் அப்படின்னு எனக்கு தெரில, ஏன்னா இது வந்து உயிர் இல்லைங்களா. நிறைய இடத்துல இந்த தேக்கடி மாதிரி இடத்துலலாம் போட் கமந்து கூட இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அங்கே வந்து பதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு எங்களுக்கு மட்டும் போட்டில் போயிட்டு வந்தவங்ககிட்டருந்து வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. நம்ம யாராவது கேள்வி கேட்டால் தானே அவங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. நம்ம பாட்டுக்கு நமக்கு என்னென்னு போட்டுட்டு அப்படியே கோட் மாதிரி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போகணுங்கிறதுல தான் அவங்களுடைய கவனம் இருக்குது. ஸோ கிளம்பியாச்சு. அங்கே வந்து ஒரு 1/2 hour எவ்வளோ டைம் தராங்க, அந்த ஸ்லிப்லேயே போட்டிருக்காங்க, நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து டபுள் சார்ஜ் உங்ககிட்ட முன்னாடியே வாங்கிப்பாங்க, ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் போய் அங்கே பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொன்ன டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரீச் ஆகிடுங்க. நல்லா வெயில் இருந்ததுனால சூப்பராக இருந்ததுங்க. போட் ஹவுஸில் காற்று நல்லா குளு குளுன்னு உள்ளே அடிச்சிது. இதை நீங்கள் குளிர் டைமில் போனீங்கன்னா ரொம்ப சில்லுன் இருக்கும், உங்களால் என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் டக்கு நிறைய உட்காந்துருந்தது சைடில். நாங்களே பெடல் பண்ணிட்டு போனதுனால ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் போலிங்க. எங்கே வேணுமோ அங்கே மட்டும் போயிட்டு அப்படியே திருப்பிக்கிட்டோம். இதே மோட்டர் போட்டாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்பீடாக அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டுடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டயரில் கட்டி வச்சுருக்காங்க, ஏன்னா இந்த பக்கம் ஆழம் கம்மி, அந்த பக்கம் அதிகம். மோட்டர் போட் வந்து அந்த சைடில் தான் போகுது, இந்த பக்கம் வரதில்ல. அது நம்மளை கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கூட பயங்கர வேவ் இருக்குது, அதுலேயே நம்ம போட் வந்து அப்படியே ஆடுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து நீங்கள் வந்து ஊட்டியில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு நினச்சிங்கன்னா ஒரு 3-4 hours இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப நல்ல இடம் ஊட்டியில். போட்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குதுங்க. இந்த ஹாரர் ஹவுஸு, 3D, 4D, 7D, ஃபுட் கோர்ட்டு கேம்ஸ் நிறையா. இந்த கன் ஷூட் பண்ணுறது,
தேட்டர் மாதிரி அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. நல்லா ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கேயே ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய சேட் ஐட்டம்ஸ், கரும்பு ஜூஸ் அந்த மாதிரி கடைகளும் நிறைய இருந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு குட்டி நர்சரி மாதிரி வச்சுருந்தாங்க. பட் பயங்கர காஸ்ட்லி, இங்கே எதுவுமே வாங்க முடியாத அளவுக்கு ரேட் ஜாஸ்தி. இது வந்து கேக்டஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்டு போனால் நல்லா வரும். பட் ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வராது. லாஸ்ட் டைம் நான் வந்து சீட்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு போனேன், எந்த பூவுமே மைசூர் கிளைமேட்டுக்கே வரலன்னு பார்த்துக்கோங்களேன். அது அந்த ஊரோட கிளைமேட்டு மண், அதனால் வந்து பூவெல்லாம் வாங்குறது நீங்கள் வந்து வேஸ்ட்டு தான். ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டிராய் ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன பசங்க இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு 40, சின்னவங்களுக்கு 30. நம்ம ஊட்டி டு குன்னூர் வந்து எப்படி அந்த மலைப்பாதை ரயில் இருக்குது அந்த மாதிரி குட்டியாக ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும், இதில் போனிங்கனாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல க்ரீனரியாக போகிற வழியெல்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ஹார்ஸ் ரைடுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. பட்டு குதிரையெலாம் நாங்கள் போன டைம் இருந்த மாதிரி தெரியல. டைமிங்ஸ் எல்லாமே அதுலேயே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கன் ஷூட்லாம் இருந்தது, இதுவும் நல்லா இருந்தது. பெரியவங்களுக்கு வந்து இங்கேருந்து ஷூட் பண்ணுற மாதிரி, சின்ன பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பண்ணுற மாதிரி அவங்களே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆரோ விடுறது அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா மைசூர்லேருந்து காலையில் கிளம்புனது இல்லையா, ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 hours ஆச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அதனால் வந்து கிளம்பிட்டோம். இந்த தடவை பிளான் போடும்போது வந்து பார்த்த இடத்துக்கு நிறைய பார்க்காம, இந்த தொட்டபெட்டா, அப்புறம் டால்ஃபின் நோஸ், பொட்டானிக்கல் கார்டன், இதெல்லாம் போகாமல் பார்க்காத ஒரு சில இடத்த மட்டும் பார்த்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஸோ அங்கே போய் கிளம்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா அவங்களோட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நான் பேச ஆரம்பித்து. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படின்னு பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.